நான்தா அப்பவே சொன்னேனே தம்பி, சாரதா உடம்பு சரியில்லாத மாதிரி டிராமா போட்டு தான் ஹாஸ்பிடல்ல போய் படுத்துறான்னு. இப்ப கன்ஃபர்ம் ஆயிடுச்சா? ஆமா அண்ணே. எவ்ளோ வெப்பரமா வேல பாத்துறான் அந்த அம்மா. சூர்யா அந்த அம்மாவை இங்க இருந்து தூக்கிட்டு போறப்ப அப்படியே நிஜமாவே அன்கான்ஷியஸா இருந்த மாதிரி இருந்துச்சு அண்ணே. அப்பா இப்படி ஒரு தத்ரூபமான நடிப்பை நான் பார்த்ததே இல்ல அண்ணே. தெரிஞ்சுக்கங்க. ஒரு பக்கம் சூர்யாவை கவர் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வெண்ணிலாவையும் ஹாஸ்பிடலுக்கு வர வச்சு ரெண்டு பேரையும் திரும்பவும் கோத்து விட எவ்ளோ மெனக்கெடுறானு பாருங்க. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுங்கற மாதிரி இவ இப்படி உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு டிராமா போடுறதுக்கு என்னிக்கோ யாரும் இல்லாதப்ப மயங்கி கிடந்து போய் சேரப்புற பாத்துட்டே இருங்க. அதான் நடக்க போகுது. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால சாவா? அப்ப நம்ம ஆசிட் ரேஞ்சுக்கு போனமே. ஐயோ ஏன் தம்பி? வெண்ணிலா சாரதாவ பார்த்தா பேசினாங்கறதெல்லாம் விடுங்க. அவ சூர்யா கிட்ட எதுவும் அங்க பேசினாளா? அதெல்லாம் எனக்கு தெரியல நீ. அவ வந்துட்டு போயிருக்கா. அத கிளாஸ் ரூம்ல பேசிட்டு இருந்திருக்கா. அபி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு அபி கிட்ட சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம எப்படியாவது சூர்யாவ ஹாஸ்பிடல்ல இருந்து வர வைக்கணும் தம்பி. காலையில வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போயிருக்கான். வந்தது தெரியல போனது தெரியல. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. அதான் சொன்னனே அண்ணே, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துட்டு இருப்பானு. அவன் பயப்படுற வரைக்கும் நாம பயப்பட தேவையில்ல அண்ணே. இல்ல தம்பி, நாம அப்படி நம்பிட்டு இருக்க கூடாது. வெண்ணிலா வர போறான்னு தெரிஞ்சி இப்படி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தானா? ஓஹோ,